நண்பர்களே, புதுசாக ஒரு தமிழ் பாட்டி ஔவையார் வந்து உருவாகியிருக்காங்க. வேற யார், கலையரசி நடராஜன், எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா என்ன பேசுது, அந்த அம்மா ஐயர்களை வந்து ரொம்பவும் தரக்குறவாக விமர்சிக்குது. பாப்பார பயல்களான்னு பேசுது, எவ்வளோ ஒரு ஆணவம் பாருங்க. பாப்பார பயல்களான்னா யார், இந்த தமிழ் தாத்தான்னு சொல்கிறாங்களே, அவரை சொல்கிறீங்களா இல்லை யாரை சொல்கிறீங்க? மொத்தத்தில் பாருங்கள், இவங்க எல்லாத்தையுமே பார்ப்பனர்கள்னால் பார்ப்பனர்கள்னால் அப்போ எல்லோரும் பார்ப்பனர்கள் தானே, அந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராட்டம் பார்ப்பனர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்போது இவங்க வந்து ஒட்டு மொத்தமாக, இப்போ உனக்கு உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலையா, பிடிக்காத நபரை நீ விமர்சனம் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. மொத்தமாக ஒரு சமுதாயத்தை இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி பேசுதுன்னா எவ்வளோ ஒரு ஆணவத்தின் உச்சம் பாருங்கள், எவ்வளோ தைரியம். இவ்வளோ தைரியமாக விமர்சிக்க முடியுதுன்னா இவர்களுக்கு யார் கொடுத்த அதிகாரம், அதுவும் பாருங்க இப்போ சமீபமாக ஒரு 3-4 வாரங்கள் இருக்கும், அதுவும் ஒரு பொது இடத்துல மக்கள் முன்னாடி ரோட்டோரம் மைக்க போட்டு இந்த கௌதமன் வந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு சிவகோசங்கர் பாபாவை வந்து கண்டிக்கிறதுக்கு அவர் வந்து நீதி வழங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டார் நீதிமான். அப்படியே ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு சேர வச்சுட்டு ஒரு 10 பேர் அந்த கலையரசி இது போன்ற இந்த இவங்களெல்லாம் வச்சு பேசுகிறதுக்கு வந்துட்டார். அதில் வந்து அந்த அம்மா அப்படி பேசுது, பாப்பார பயல்களாங்குது. அது என்ன வார்த்தை, என்ன மாதிரி ஒரு இதை நீங்கள் பேசுகிறீங்க? பயல்களானால் என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு? முதல்ல தமிழன், அந்த அம்மா வந்து தமிழரா? நாடு களி முத்திட்டு உறவுகளே, அதாவது ஆதியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிராமணர்களை வந்து நசுக்கும் பொழுது தான் பகவான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறார். பிராமணர்கள் வந்து சாதுக்கள். நீங்கள் யுகாதி யுகம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய யுகங்களில் பிராமணர்களை தான் போட்டு தாக்கியிருக்காங்க. இந்த தவஸ் இருக்கிறக்கூடிய தவஸ்விகள் பிராமணர்கள்னு சொல்லலாம், சாதுக்கள்னு சொல்லலாம். அதுக்காக பிராமணர்கள் மட்டும் சொல்ல முடியாது. சாதுக்கள் வந்து உலக நன்மைக்காக தவஸ் இருக்கிறது, வேள்வி பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது தான் அந்த அசுரகுலம் வந்து தடுத்திருக்குது. அப்போ தான் இறைவன் வந்து அவதாரம் பண்ணி வந்து அசுரர்கள் அழித்தார். இதான் வந்து வரலாறு. கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா சாதுக்கள் ரொம்ப நசுக்கப்படுறாங்க, உண்மை அதுதான். சாமி அதையும் சொன்னார் பகவான் வந்து கலியில், என்னையே கனியா வண்ணம் ஏழையாக இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சளமது துயரம் கண்டு அந்நீச நரகந்தனில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பவுசுதானே. நல்லா புரிஞ்சிக்க, நீங்கள் சாதுக்களை நீ அடிப்ப, பகவான் சாதுக்களுக்கு வைகுண்டம் கொடுக்காரான், மேல் பவுசு வைகுண்ட வாழ்வு கொடுக்காரு, முக்தி, நித்திய வீட்டுக்கு போயிடுவான், அவனுக்கு அழிவே கிடையாது. ஆனால் அந்த சாதுக்களை கொடுமைப்படுத்துகிற உனக்கு என்ன கிடைக்குமா? அந்நீச நரகந்தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி உன்னை என்ன பண்ணுவாரா, புட்டிச்சு அவனை உன எவன் கொண்டு போய் நேரம் நரகத்தோண்டு பூத்திடுவான், உனக்கு உயிவே கிடையாது, நீ முக்தியே போக முடியாது. அதனால் ஒன்று நீ திருத்திக்க, சாதுக்களை கொடுமைப்படுத்துகிற விட்டுருங்க. இதோட இது இறை வார்த்தை, என்னுடைய வார்த்தை கிடையாது, இறைவன் சொன்ன வார்த்தை, பகவான் நாராயணன் சொன்ன வார்த்தை. அப்போ சாதுக்களை வந்து கொடுமைப்படுத்துகிறவனுக்கு என்னமா, அகப்பட தள்ளி தள்ளி பகவானே கூட தள்ளுவாரா நரகத்தில் அவனை, ஒன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பவுசு தானே. அதனால் சாதுக்கள் நல்லா தான் இருப்பான், ஏன்னா அவன் நல்லா அவன் தர்மத்துக்காக போராடுறான். இன்றைக்கி அவ்வளோ பார்ப்பனம் பாருங்கள், இன்றைக்கி தர்மத்துக்காக போராடிட்டு இருக்கான். இன்றைக்கி சத்திரியம் செய்ய வேண்டிய அளவு பார்ப்பனம் செய்கிறான். அதனால் தயவுசெய்து இந்த பார்ப்பனர்கள் திட்டத்தை இதோட விட்டுடுங்க, உங்களெல்லாம் நரகத்தில் கொண்டு போட்டு போகிறேன் பெருமா. சும்மா நெத்தியில் திருநீரை மட்டும் பூசிட்டான் வேஷம், அதான் சொன்னார் சிவனியான நினைவு செல்லாத எல்லாம் வேஷம். அதுபோல் இன்றைக்கி இந்த துறவிகளையும் கொஞ்சம் கண்டிக்கணும். அவர்களை பகவான் கீதையில் சொல்கிறார், ஒழுக்கம் இல்லாதவன் துறவரம் பூணக்கூடாதுங்கிறு. உனக்கே காமத்தை அடக்க முடியாது, நீ ஏன் துறவரம் போகிற, உனக்கு என்னடா தகுதி இருக்குது? நான் சொல்லலை, எம்பெருமான் சொல்கிறாரு, ஒழுக்கம் இல்லாதவன் துறவரத்துக்கு போகக்கூடாதுங்கிறு. அதை தான் எம்பெருமான் சொன்னார், இல்லறத்தை விட்டு தவம் இல்லைக்கான் இவ்வுலகில், இல்லறம் தாண்டா உனக்கு தவம், நீ இல்லறத்தில் இருந்தால் தாண்டா நீ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிவிட்டு கடைசியில் நீ வெறுத்து போய் நீ முக்திக்கு போக நீ தவக்கோளை நீ அணிய முடியும். அதை விட்டுட்டு நான் காவியை கட்டிக்கிட்டு நான் ஜாமி உன்னால் இருக்க முடியாது, உன் எண்ணத்தை உன்னால் கட்டுப்படுத்த முடியுமா? நீ இருக்காங்க, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒழுக்கமுள்ள துறவிகள் நிறைய சாதுக்கள் இன்றைக்கி இருக்காங்க. எங்கள் ஐயா யோகி இருக்கார், ஆதித்யநாத் யோகி மோடிஜி இருக்கார், அது ஒழுக்கமுள்ளவர்கள், அவங்களால இருக்க முடியும். 1000 ஆண்டுகள்னாலும் இருப்பாங்க ஒழுக்கமாக துறவரத்தில். ஆனால் தன்னை கட்டுப்படுத்த முடியாத சில புல்லுருவிகள்லாம் இன்றைக்கி போய் உட்காந்துக்கிட்டு இந்து மதத்து பேரை கெடுத்துட்ருக்கீங்க. உங்களால் தான் இவன் திட்டுறான். தயவுசெய்து முடியலைன்னா கல்யாணம் பண்ணிட்டு போங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு இப்படி இருக்கீங்க? இல்லறந்தான் உனக்கு தவம், இல்லறத்தில் வந்து நீ எல்லா வாழ்க்கையும் நல்லது கெட்டது எல்லாம் நீ அனுபவிச்சுட்டு அப்புறம் நீ துறவரத்துக்கு போ, ஒழுக்கமாக இருப்ப. அதான் சாமி சொன்னார், இல்லறத்தை விட்டு தவம் இல்லையா நீ உலகினார்.
இங்கே ஆகுன்னா நெத்தில் பட்டை போட்டுக்கொண்டு ஒரு துண்டத்துக்கு போட்டுக்கிட்டு நானும் தவசிபி. என்ன நீ தவசிபி? சன்னாசி நிஷ்டை தவறியெல்லாம் அலைவர்கள் நேர் சாமி. சன்னாசி உன நிஷ்டை தவறி கழிவு உன்னை இருக்க விட மாட்டான் கழியே. நீ நல்லவனாக இருக்க நினைப்ப, உள்ளே பூந்து உனக்கு காமம் கோபம் விகாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவான் கழியே. சரி சரி, உங்களால் தான் இப்போ இந்த மாதிரிலாம் ஆகுது. நன்றி உறவுகளை. திருச்சி டம்பளம் ஓ நான் சிவாயே.